வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் இரண்டு கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு இரண்டில் இருபத்தி ஒன்பது பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சுருக்குக சைன் பை பை ஆறு ப்ளஸ் ஐ காஸ்ட் பைபை ஆறு அடுக்கு பதினெட்டு இதை நம்ம சுருக்கணும் பாருங்க கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படி எழுதிட்டோம் நமக்கு டி மாவெர் படி எப்படி இருக்கும் பாருங்கள் காஸ்டீட்டாக ப்ளஸ் ஐ சைன் டிட்டானதாக இருக்கணும் இந்த ஐ வந்து எங்கே இருக்கணும் சைன் கூட இருக்கணும் இங்க எங்க இருக்கு பாருங்க காசு கூட இருக்கு அப்போ இத நம்ம மாத்தணும் மாத்தினா என்ன ஆகும் பாருங்க நமக்கு டி மாயோனி திட்டத்துக்கு கீழே புக்குல மொத்தம் நான்கு கிளை தேட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த தான் இது இதை தான் நம்ம நேரத்தில் போகிறோம் பாருங்க சைன் டீட்டா ப்ளஸ் ஐ காஸ்டீட்டான்னா நம்ம அதை எப்படி எழுதணும்னா ஐ இன் டூ காஸ்டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு நம்ம எழுதலாம் இதாக இருக்கு பாருங்க சைன் டீட்டா ப்ளஸ் ஐ காஸ் டீட்டா டீட்டாவுக்கு பதிலாக பை பை சிக்ஸ் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஐ இன் காஸ் டீட்டா டீட்டாவுக்கு பதிலாக பை பை ஆறு மைனஸ் ஐ சைன் டீட்டா டீட்டாவுக்கு பதிலாக பை பை ஆறு இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு இங்கே என்ன இருக்குது பதினெட்டு இருக்குது இங்கே அடுக்கு இல்லாமல் இருக்குது அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம அடுக்கு இல்லாமல் எழுதிட்டோம் இங்கே அடுக்கு பதினெட்டு இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கு பதினெட்டையும் எழுதிட்டோம் இது வந்து என்னது கிளைத்தாற்றம் நான்கில் இருக்கக்கூடிய இது அதாவது டிமாவீட் தேட்டத்திற்கு கீழே கிளைத்தாற்றம் இருக்கும் அந்த நான்காவது பாயிண்ட்டு தான் இது சரியா வாங்க இப்போ நம்ம கணக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுக்கு பதினெட்டு வந்து ரெண்டுக்குமே பொது தனித்தனி பிரித்து எழுதி இல்லாமல் அடுக்கு பதினெட்டு இன்ட்டு காசு ஆஃப் பை பை ஆறு மைனஸ் ஐ சைன் ஃபை பை ஆறு அடுக்கு பதினெட்டு என்ன செஞ்சிட்டோம் இந்த அடுக்கு பதினெட்டு அந்த ப்ராக்கெட் தனியாக இந்த ஐக்கு தனியாக பிரித்து எழுதிவிட்டோம் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் பாருங்கள் ஐ ஸ்கொயர் அடுக்கு ஒன்பது எழுதலாமா அடுக்கு பதினெட்டு இருக்கா ஐ ஸ்கொயர் அடுக்கு ஒன்பது என்ன பெருக்கி பாருங்கள் ரெண்டு அடுக்கு பதினெட்டு கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துல நம்ம இந்த டி மாவெரின் தேட்டத்தை பயன்படுத்தி இந்த அடுக்கு என்ன செஞ்சலாம் உள்ளே கொண்டு வந்து டீடாக்கு முன்னால் எழுதலாம் அப்போ பாருங்கள் காஸ் இந்த இடத்துல பதினெட்டு பை பை ஆறு மைனஸ் ஐ சைன் பதினெட்டு பை பை ஆறு ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று அடுக்கு ஒன்பது அப்படியே வந்துடும் இந்த இடத்துல காஸ் ஓர் ஆர் ஆறு மூவாராக பதினெட்டு அப்போ மூன்று பை மைனஸ் ஐ சைன் அதே தான் ஓர் ஆர் ஆறு மூவாரா பதினெட்டு அப்போ என்ன வரும் மூன்று பை சரியா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு ஒன்போது தடவை எழுதி பாருங்கள் நமக்கு என்னதான் வரும் மைனஸ் ஒன்று தான் வரும் இப்போ பாருங்க நம்ம என்ன செஞ்சோம் டிமார்ட் தேட்டத்தை பயன்படுத்தி அடுக்கில் இருந்ததை நம்ம என்ன செஞ்சோம் உள்ள கொண்டு வரலாம் இதே இந்த உள்ள இருக்கிறத நம்ம அடுக்குக்கு மாற்றலாம் இப்போ இந்த உள்ள இருக்க மூணு நம்ம அடுக்கு கொண்டு போயிடலாமா அப்போ காஸ் பை மைனஸ் சைன் பை அடுக்கு மூணு என்ன செஞ்சிடும் இங்கேருந்து மூணை மேலே அடுக்கு கொண்டு போயிரு எப்படினாலும் டிமாவீட் தேட்டத்தை பயன்படுத்தி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இன்ட்டு காஸ் பை காஸ் பையோட மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ இந்த இடத்துல சைன் பையோட மதிப்பு ஜீரோ அடுக்கு மூணு சரியா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐயவும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக மாறிடும் அடுக்கு மூணு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று தான் மைனஸ் ஒன்று மூணு தடவை எழுதி பிறகு நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பண்ணா ப்ளஸ் ஒன்று இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் எதோட ஆன்சர் சைன் பை பை ஆறு ப்ளஸ் ஐ காஸ் பை பை ஆறு அடுக்கு பதினெட்டு இதோட மதிப்பு சரியா? அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி